எங்களோட ஐ தமிழ் சேனல்ல உங்களுடைய தொழிலை விளம்பரப்படுத்த விரும்புறீங்களா? ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க, கால் பண்ணுங்க, பிசினஸ் டெவலப் பண்ணுங்க. அந்த அப்பாவு பேசுறாரு, ஏதாவது சம்பந்தம் இருக்கா? கோட்சை வழி வந்தவர்களுக்கு, சாவர்கள் வழி வந்தவர்களுக்கும் நாங்கள் நிகரானவர்கள், என்ன சொல்ல வர? நீ தெரிஞ்சுதான் பேசுறியா, தெரியாம பேசுறியா? அப்ப நீ கோட்சைக்கு நிகரானவன் நீ சொல்லுகிறியா? நீ சற்றும் சளைத்தவர்கள், சற்றும் சளைத்தவர்கள் என்ன பண்ணுவ? கண் எடுத்து சுற்றுவியா? இது நேஷனல் ஆந்தம், சாவர்கர் கோட்ஸே, இதுதான் தமிழ்நாட்டுடைய அதிமுக்கிய பிரச்சனைகளா? அங்கே கதறிக்கிட்டு இருக்கான் ஒரு கிளம்பாக்கத்தில், ஊருக்கு போகிறதுக்கு பஸ் இல்லைன்னு, அதை பார்க்கறதுக்கு துப்பு இல்லை, வக்கீல் இல்லை. இன்னைக்கு முதலமைச்சர் வெக்கம் இல்லாமல் பேசுகிறார் எழுந்து நின்று. இவரெல்லாம் ஒரு முதலமைச்சரா? சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக அவர் பேச வேண்டிய தேவை இருக்கு. இல்லையே, நீங்கள் என்ன தமிழகத்துடைய வாழ்வாதார பிரச்சனைக்காக ஆளுநரும் திமுகவும் முட்டிக்குதா? சட்டமன்ற மரபை மாற்ற நினைக்கிறாங்க. அதுதான் நானும் சொல்றேன், சட்டமன்ற மரபு தான் நிறைய மாத்திட்டாங்களே. சட்டமன்ற மரபு என்ன, இன்னைக்கு நேத்தா மாற்றப்பட்டிருக்கு. உதயநிதிக்கு போய் கூழ கொம்பிட்டு போடுறாங்களே அத்தனை அமைச்சர்களும், இது மரபா? அப்புறம் இது இது தமிழ்நாட்டுடைய அடிப்படை பிரச்சனையா? உதவாக்குற பையன் இங்க இருந்து திருச்சிக்கு போனா கூட தனி விமானத்துல பறக்கறானு, அவன் காசு கொடுத்து இது ஊர் பணத்தை அடிச்சு பறக்கறான். இங்க வந்து அவன் காசு கை காசை போட்டு அவனை மணிக்கணக்கா நிக்க வைக்கிறீங்களே, இல்ல நல்லா இருப்பியா? உன் குடும்பம் வழங்குமா? இது என்ன சாபம் ஓடுற மாதிரி? சாபம் இல்ல, நான் கேட்கறேன், என்ன ஓட்டத்தை வைத்து நான் கேட்கறேன். நான் இவனை இதுக்கு நான் சாபம் ஓடணும்? இதுவே ஒரு சபிக்கப்பட்ட குடும்பம் தானே. தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய சாபம் கருணாநிதி குடும்பம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை விட்டுட்டு இவர் போகக்கூடாதுன்ற ஒரு விஷயத்துக்காக குரல் கொடுத்தார்ல, இப்போ அதே மாதிரியான ஒரு குரல் இங்கேருந்து எழுந்திருக்கணும். ஏன் நம்ம கொடுக்கணும்? மாவட்டத்தில் போய் நீங்கள் வந்து மேற்பார்வை செய்வது என்பது அலுவல்களின் தலையீடு, அதனால் அவர் குரல் கொடுத்தாரு. இது தேசிய கீதம் வந்து நீ எப்பவும் பாடுறதை பாடாமல் விட்டீங்க அப்படின்னு பேசுறது ஒரு பிரச்சனை. நீங்கள் ஆடுற நாடகத்திற்கு எதற்காக எதிர்கட்சித் தலைவர் ஒத்துப்போக வேண்டும்? எதுக்காக இந்த நாடகம் ஆடுறீங்க? தமிழ்நாட்டில் ஐத்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு கிஷோர் கே சுவாமி அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? குட். சட்டப்பேரவையில் நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து ஆளுநர் ஒரே வந்து இந்த தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவை வரலாற்றிலேயே வந்து முதன்முறையாக முழுவதுமாக படிக்காமல் புறக்கணிச்சிருக்கிறாரு. இந்த விவகாரத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட கேள்வி கேட்கும் பொழுது ஒரு சரியான ஒரு பதிலை சொல்லாம அவர்கிட்ட சொல்லி அவர்கிட்ட கேளுங்க அப்படின்ற மாதிரி. நீங்களும் ஆளுநரும் நீங்களும் விளையாடக்கூடிய இந்த பல்லாங்குழியில எதுக்கு நீ நாங்க ஏன் தலையிட்டுக்கணும்? இது அதிமுக சொல்றதுக்கு என்ன இருக்கு? இல்ல, ஒரு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக அவர் பேச வேண்டிய தேவை இருக்கு. இல்லையே, ஏன் இல்ல, ஏன் இல்லை அப்படின்னா, நீங்க என்ன தமிழகத்துடைய வாழ்வாதார பிரச்சனைக்காக ஆளுநரும் திமுகவும் முட்டிக்குதா? சட்டமன்ற மரபை மாற்ற நினைக்கிறாங்க. அதுதான் நானும் சொல்றேன், சட்டமன்ற மரபு தான் நிறைய மாத்திட்டாங்களே. சட்டமன்ற மரபு என்ன, இன்னைக்கு நேத்தா மாற்றப்பட்டிருக்கிறது. உதயநிதிக்கு போய் கூழ கொம்பிட்டு போடுறாங்களே அத்தனை அமைச்சர்களும், இது மரபா? அந்த இவர் பக்கத்துல பன்னீர்செல்வத்தை கோர வைக்கிறாங்களே, இது மரபா? சட்டமன்ற மரபை எல்லாம் நீங்க வந்து பின்பற்றிட்டீங்களா முழுக்க? அப்போ அதை பத்தி பேசுவதற்கான தகுதியே உங்களுக்கு கிடையாது. ரெண்டாவது, ஆளுநரும் தமிழக அரசாங்கம் திமுகவும் தமிழகத்தோட வாழ்வாதார பிரச்சனைக்காக அடித்துக் கொள்கிறார்களா? காவிரியில் ஒழுங்கா தண்ணீர் வாங்கிறதுக்கு உனக்கு துப்பு இல்லைன்னு ஆளுநர் சொல்லி அதனால வெளியேறினாரா? உப்பு சப்பு இல்லாத விஷயத்திற்காக ஆளுநர் வெளியேறுகிறார் என்னன்னு சொல்லிட்டு தேசிய கீதம் தொடக்கத்திலேயே. நான் என்ன கேட்கிறேன்னா, நான் உங்களுக்கு நிகழ்ச்சி நிகழ்வுகளை காமிக்கிறேன். பன்வாரிலால் புரோஹித் வரைக்கும் இவர் உட்பட கடந்த முறையையும் அதே மாதிரி தான் நடந்திருக்கு. கடந்த முறை சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்த பொழுதும் அந்த மாதிரி தமிழ் தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நாட்டுப்பண் தேசிய கீதம்னு சொல்கிறதே முதல்ல தமிழ் கிடையாது. ஏன்னா இவங்கள வந்து தமிழ் ஆர்வலர்கள் இல்லையா, அதனால் இவங்க நம்ம சொல்லணும் நாட்டுப்பண் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நாட்டுப்பண் பாடப்பட்டது கடைசியில் தான், அப்பொழுதெல்லாம் இல்லாத பிரச்சனை இப்பொழுது தான் வந்ததா? சரி, அந்த அப்பாவு பேசுகிறாரு, ஏதாவது சம்மந்தம் இருக்கா? கோட்சை வழி வந்தவர்களுக்கு, சாவர்கள் வழி வந்தவர்களுக்கும் நாங்கள் நிகரானவர்கள்னா என்ன சொல்ல வர? நீ தெரிஞ்சுதான் பேசுறியா, தெரியாமல் பேசுறியா? அப்போ நீ கோட்ஸைக்கு நிகரானவன் நீன்னு சொல்லுகிறியா? நீ நாங்கள் சற்றும் சளைத்தவர்கள், சற்றும் சளைத்தவர்கள் என்ன பண்ணுவேன், கண் எடுத்து சுற்றுவியா? பைத்தியமா நீ? இந்த கேள்வி வரும்ல. இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, இந்த நாட்டு பண்ணை தமிழ்தாய் வாழ்த்து கூட பாடினா இது வரைக்கும் பாடினா அது வேற மாதிரி, தமிழ்தாய் வாழ்த்துக்கு அப்புறம் பாடினா அது வேற மாதிரின்னு தமிழ்நாட்டு மக்கள் பார்க்குறாங்களா?
இல்லை இதுதான் காலங்காலமாக இருக்கு. அப்புறம் இது இது தமிழ்நாட்டோட அடிப்படை பிரச்சனையா அது? இல்லை இப்போ அதை கிளப்பி விடுறது ஆளுநர் தானே, இப்போ அதை தானே நம்ம கேள்வி அதுதாங்க. அவர் கிளப்பி விடுறாரு, பதில் நீங்கள் என்ன கிளப்பி விடுறீங்க? இல்லை அவர் விளக்கம் கொடுக்குறாரு, இதுதான் மரபு சொல்லி பேசியிருக்கிறாரு. அவர் விளக்கத்தை வச்சு நம்ம என்னங்க பண்ண போகிறோம்? அவர் விளக்கத்தை வச்சா எனக்கு ரேஷனில் பொருள் கிடச்சிருமாங்க, அவர் விளக்கத்தை வச்சா எனக்கு என்னுடைய கிளம்பாக்கத்தில் பஸ் கிளம்பிடுமாங்க. அப்புறம் அவர் விளக்கம் வழக்கம்ன்றீங்க, இந்த விளக்கத்தை வச்சு என்ன பண்ணுறது? நான் என்ன கேட்குறேன், இந்த விஷயமே தேவையில்லாதது தானே. அப்போது இங்கே இது நேஷ்னல் ஆந்தம் சாவர்கர் கோட்ஸே, இதுதான் தமிழ்நாட்டுடைய அதிமுக்கிய பிரச்சனைகளை. அங்கே கதறிக்கிட்டு இருக்கான் ஒரு கிளம்பாக்கத்தில், ஊருக்கு போகிறதுக்கு பஸ் இல்லைன்ட்டு. அதை பார்க்குறதுக்கு துப்பு இல்லை, வக்கீல் இல்லை. இன்றைக்கி முதலமைச்சர் வெக்கம் இல்லாமல் பேசுகிறார் எழுந்து நின்று. இவரெல்லாம் ஒரு முதலமைச்சரா? இங்கேருந்து உதவாக்குற பையன் இங்கேருந்து திருச்சிக்கு போனோம்னா கூட தனி விமானத்தில் பறக்கிறானே, அங்கே இருக்கிறவன் வந்து அவன் காசு கொடுத்து இது ஊர் பணத்தை அடித்து பறக்கிறான். இங்கே வந்து அவன் காசு கை காசை போட்டு அவனை மணிக்கணக்காக நிற்க வைக்கிறீங்களே, இல்லை நல்லா இருப்பியா? உன் குடும்பம் வழங்குமா? இது என்ன சாபம்? இல்லை நான் கேட்குறேன், நான் உள்ளேருந்து கேட்குறேன், என்னுடைய எண்ண ஓட்டத்தை வைத்து நான் கேட்குறேன். நான் இவனை இதுக்கு நான் சாபம் ஒன்று, இதுவே ஒரு சபிக்கப்பட்ட குடும்பம் தானே. இல்லை இது இவங்களே ஒரு நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய சாபம் கருணாநிதி குடும்பம். அதனால அது அதனால் இது தனியாக வேறு சபிக்கணுமா? நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, இப்படிலாம் பண்ணுறீங்களே, மனசாட்சியெல்லாம் பேசுகிறீங்களே, இந்த மாதிரி சட்டமன்றத்தில் ஏறி இந்த மாதிரி வந்து நீங்கள் சொல்கிறீங்க, எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் கிளம்பாக்கத்தில். இல்லை சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது, நீங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள், இல்லாட்டி வாங்க நானே கூட்டிகிட்டு போகிறாரில்ல. இது எல்லாமே சின்ன பிரச்சனை தான், தமிழகத்தின் மிக நேரடியாக நான் சொல்கிறேன், தமிழகத்தின் மிகப்பெரிய பிரச்சனையே கருணாநிதி குடும்பம் தான். இதெல்லாம் சின்ன பிரச்சனை தான், அது கம்பேர் பண்ணும்பொழுது அதை நான் உள்ளபடியே ஒத்துக்கிறேன். அந்த ஒரு விஷயத்தில் நான் அவங்களோட உடன்படுறேன். ஆனால் கேட்குறேன் நான், இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இங்கே இருக்குது. இல்லை இது ஆரம்ப காலகட்டம், ஏன்னா இப்போ தான் ஒரு மாத காலம் தான் ஆயிருக்கு கிளம்பாக்கம் பேருந்துலேயும் திறந்து. இதே மாதிரி தான் நீங்கள் கோயம்பேட்டில் மாற்றும் பொழுது இதே மாதிரி தான் சொன்னாங்க, ஆரம்பத்தில் சரியான முறையில் இவ்வளோ பிரச்சனை வந்துதா? இவ்வளோ பிரச்சனை வந்து மக்கள் எல்லாம் ரோட்டில் வந்து உட்காந்து பாருங்க, இதற்கு பொறுப்பு அமைச்சர் யார்? சிஎம்டி யார்? சேகர் பாபு. என்ன ஏதாவது ஏத்துக்கிற மாதிரி பேசியிருக்காரு? ஏன் இதெல்லாம் வந்து நம்ம பேச வேண்டியது இருக்குன்னா, இதையெல்லாம் சட்டமன்றத்தில் விவாத பொருள் ஆக்கக்கூடாது என்பதற்காக இவர்கள் செய்யக்கூடிய நாடகம்தான் இதெல்லாம். இந்த ஆளுநரை வைத்துக்கொண்டு எப்போ ஆளுநர் உரையை படிக்கவில்லையோ அப்பொழுதே அந்த உரை உயிரற்று போய்விட்டது. அதை எடுத்து வச்சுட்டு நீ எதுக்கு அப்பாவு வந்து பேசிக்கிட்டு இருக்காரு? இல்லை இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய காலகட்டத்தில், ஆட்சி காலகட்டத்தில் கடந்த முறை ஆளுநராக இருந்த பொழுது அந்த ஆளுநர் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார், அவரே ஒரு அரசியல்வாத மாதிரி போனார். அப்போ முதன்முறையாக குரல் எழுப்பினது எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் தான். அப்போது வந்து இந்த மாநில சுயாட்சியை வந்து நிலைக்கச்சின்னா, மாநிலத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை விட்டுட்டு இவர் போகக்கூடாதுன்ற ஒரு விஷயத்துக்காக குரல் கொடுத்தார்ல, இப்போ அதே மாதிரியான ஒரு குரல் இங்கேருந்து எழுந்திருக்கணும். ஏன் நம்ம கொடுக்கணும்? அது வந்து ஒரு ஒரு மாவட்டத்தில் போய் நீங்கள் வந்து மேற்பார்வை செய்வது என்பது அரசாங்கத்துடைய அலுவல்களின் தலையீடு, அதனால் அவர் குரல் கொடுத்தாரு. இது தேசிய கீதம் வந்து நீங்கள் எப்பவும் பாடுறத பாடாமல் விட்டீங்க அப்படின்னு பேசுறது ஒரு பிரச்சனை. இதுக்கு எதிர்கட்சித் தலைவர் அவர் அந்த கருத்து கொடுக்கணும், சொல்லணுமா? நீங்கள் ஆடுற நாடகத்திற்கு எதற்காக எதிர்கட்சித் தலைவர் ஒத்துப்போக வேண்டும் சொல்லுங்கள். நீங்கள் எதுக்காக இந்த நாடகம் ஆடுறீங்க? தமிழ்நாட்டில் பாஜக வர்சஸ் திமுக இப்படித்தான் அரசியல் இருக்கிறது என்பதை காண்பிப்பதற்காகவும், அடிப்படை பிரச்சனையிலிருந்து திசை திருப்புவதற்காகவும் நீங்கள் இந்த நாடகத்தை ஆடுறீங்க, இது எங்களுக்கு தெரியாதா? இப்போ நாங்கள் வந்து சொல்கிறோம், நீங்கள் ஆளுநர் அத்துமீறி விட்டார் இப்படின்னு நாங்கள் சொல்கிறோம்னு வைங்க, உடனே எப்படி எடுத்துகிட்டு போவீங்க? பாஜக திமுகவும் அண்ணா திமுகவும் ஒன்று அப்படின்னு எடுத்துகிட்டு போவாங்க, சரியா? இப்போ நாங்கள் வந்து இல்லை ஆளுநர் சரியாகத்தான் சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, உடனே திமுக எப்படி எடுத்துகிட்டு போவாங்க? பாஜகவும் திமுக அண்ணா திமுகவும் ரகசிய உறவில் இருக்கிறார்கள்ன்ட்டு. இது ரெண்டுமே அதாவது தமிழ்நாட்டுடைய அடிப்படை பிரச்சனை அப்படின்னா நாங்கள் குரல் கொடுக்கணும். சரி, இதை ஆளுநருடைய இந்த செயல்பாடு வந்து தவறு, இது வந்து தமிழ்நாட்டை பாதிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். தேசிய கீதத்தை தமிழ்தாய் வாழ்த்து கூட சேர்ந்து பாடலை, எப்பவும் பாடலை, இப்பவும் பாடலை இப்படின்றத ஒரு பிரச்சனைன்னு ஆளுநர் எடுத்துகிட்டு வருவார். இவங்க சாவர்கர் கோட்ஸேன்னு பேசுவாங்க, அதை ஆளுநர் அதை வந்து இவங்க ஒரு பிரச்சனையாக எடுத்துகிட்டு வருவாங்க. இதுக்கு எதிர்கட்சித் தலைவரும் சப்ப கட்டணுமா? இதுதான் தமிழ்நாட்டுடைய பிரச்சனையா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். இதுதான் தமிழ்நாட்டோட பிரச்சனைனா நாள் முழுக்க கொண்டு விவாதிப்போம், எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடணும். ஆனால் ஓகேவா?
சார். பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க. உங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் தேக்கு மிக்க நன்றி சார். நன்றி.